தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு தங்கபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். 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 ஈரோடு கிழக்கு தொகுதியோட இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இது ஒரு சமுதாயமாக தான் இருந்திருக்கணும் இந்த இடைத்தேர்தலுங்கிறது. வழக்கம் போல ஒரு இடைத்தேர்தலாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை விட இது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு. என்ன காரணம்? வழக்கமாக இந்த இடைத்தேர்தலில் இன்னொரு இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் தவறி இருக்கிறார், தவறுனதனுடைய அவருடைய தகப்பனாரே நிற்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரும்பாலும் கட்சிகள் மாற்று வேட்பாளரை நிறுத்துறத ஒரு கண்ணியத்திற்காக தவிர்ப்பாங்க. இல்லை, இதில் கொள்கை ரீதியான விஷயங்களை நிரூபிக்க வேண்டியிருக்கு, இந்த மக்களுக்கு ஒரு பெரிய புரட்சியை செஞ்சு ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டால் விருப்பப்பட்டால் நிறுத்தலாம், நிற்கலாம். இன்னொன்று, அப்படி நிறுத்தினால் கூட ஒரு இடைத்தேர்தல், ஒரு எம்எல்ஏ, ஒரு சட்டசபை தொகுதி, அதற்கான அளவோடு இது நடக்குதுன்னா நடக்கலை. இது டெல்லிக்கு பல முறை படையெடுக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சேர்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி ரெட்டலை சின்னத்திற்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அலையக்கூடிய போராட்டமாக இருக்குது. பொதுக்குழு கூட்டப்படணுன்றாங்க. இங்கிட்டிருந்து தனி வேட்பாளர், அந்த பக்கம் இருந்து ஒரு தனி வேட்பாளர், நடுவில் இந்த தனி வேட்பாளர்களை ஓரங்கட்டி கட்டங்கட்டி விரட்டி விட்டுட்டு மொத்த வேட்பாளர் நாங்கள் தான் அறிவிக்கிறதுக்கு உத்தரவு போட சொல்லி ஒருத்தர் டெல்லிக்கு ஆளாக பறந்தார். இப்படியெல்லாம் ஒரு இந்த சீனரியோ என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு பெரிய ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அந்த நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு ஊடகத்தில் போய்கிட்டு இருக்கு, பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்கட்சியை பற்றி சொல்கிறீங்க, இந்த மாதிரி டெல்லிக்கு அடிக்கடி படையெடுக்கிறாங்க அப்படின்னு. ஆளுங்கட்சியுமே இதை ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி தானே பார்க்குது. கிட்டத்தட்ட 12 அமைச்சர்களை இங்கே பொறுப்பாக போட்டிருக்கிறாங்க, நீங்களாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒரு இடைத்தேர்தலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? ஈரோடு பை எலெக்ஷனில் எப்படியும் காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்கிறத எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 12 அமைச்சர்களை அங்கே கிளம்பிருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான், எல்லாரும் இந்த தேர்தலில் ஜெயிக்கணுன்றத பெரிய மான பிரச்சனையாக மாற்றுறது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் இதை பார்க்குறாங்க. இதை எப்படியாச்சும், ஏன்னா மக்களை என்னென்னா ஜோசியம் பார்க்குற ஜோசியக்காரர்களாகவே இவங்க நடத்த பார்க்குறாங்க. எப்படின்னா, இந்த எலெக்ஷனில் தோத்துட்டால் மக்கள் என்ன நினைப்பான், தோத்தவனுக்கு ஏன் போடணும், அதாவது விஷயம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த தரத்துக்கு கூட்டுறாங்களான்ற விஷயத்தை தாண்டி இவர்கள் உருவாக்க வேண்டிய முயற்சி பண்ணுற இமேஜ் என்னென்னா, நான் வெற்றியாளனா எதிராளி வெற்றியாளனா, இந்த மாதிரியான மக்கள் மீது பெரிய அளவில் அக்கறை இல்லை. தன்னுடைய ஸ்டேச்சரை வளர்த்துக்கிறதுக்காக எல்லா கட்சியும் போட்டி போடுறாங்க. ஆமாம், அக்கறையை காமிக்கிற விட பிம்பத்தை காட்டுற முயற்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதனுடைய பிரச்சனையினுடைய தொடர்ச்சியாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு இடைத்தேர்தலை வச்சு நாடாளுமன்ற தேர்தலை நம்ம எடை போட்டு பாத்திர முடியுமா? இடைத்தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து அதிமுக 2வது இடம் போனுச்சு, ரெட்டலை. டெபாசிட் இல்லாமல் டெபாசிட் காலி ஆணிச்சு திமுகக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 22 தொகுதிக்கான இடைத்தேர்தலையும் சரி, பெருவாரியாக திமுக தான் ஜெயிச்சுது. ஒரு இடைத்தேர்தலை வச்சு நம்ம வெயிட்டேஜ் போட்டுற முடியாதுல்ல? இல்லை கண்டிப்பாக. அதாவதுங்க, வாழ்க்கை என்பது பகுத்தறிவு நிறைஞ்சதாக இருக்கணும். பேர் வச்சையே, நாய்க்கு சோறு வச்சையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எல்லா இதுலேயும் வரணும். அப்போ அந்த ஒரு தேர்தலில், ஒரு இடைத்தேர்தல், அந்த ஈரோடு சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தில் நான் என்ன நல்லது கெட்டது, அதை என்ன செய்ய போகிறீங்க, இதுகளை மட்டும் பேசுங்க அப்படின்ற இடத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பும் மாறணும், அரசியல்வாதிகளுக்கு அது கட்டாயமாக மாறணும். அரசியல் கட்சிகளுக்கு இதை பேசுகிறது, ரியல் இஷ்யூஸை பேசுகிறதுன்றது கட்டாயமாக மாறணும். ஆனால் என்னவாக மாறுது அப்படின்னா, ஜோசியமாக மாறுது. இதில் தோத்தவன் அதில் ஜெயிப்பான், இதில் ஜெயித்தவன் தான் அதில் ஜெயிப்பான், இதில் ஜெயித்தவனுக்கு தான் அதில் தகுதி இருக்குன்னு இந்த இமேஜ் பில்டப் பண்ணுற வேலைகள் தொடர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழ்நிலை மாறணும் தான், ரொம்ப ஒரு ரேஷ்னலான பகுத்தறிவான சிந்தனை சூழ்நிலை இப்போ வேணும். அப்போ அதுக்கு அரசியல் கட்சிகளுமே மக்களுக்கு பயிற்சி அளிக்கணும். இப்போ திமுக திராவிட பாணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திமுகனுடைய நடவடிக்கை, திமுக கூட்டணி நடவடிக்கையில் அது வெளிப்படணும். ஒரு பகுத்தறிவு பூர்வமான அப்ரோச்சு எல்லாத்திலும் ஒன்று. 12 அமைச்சர்கள் இறங்கி
பிரச்சாரம் பண்ற அளவுக்கு அது ஒரு தொகுதி இல்லை, சின்ன தொகுதி. அமைச்சரவையில் இரண்டாம் இடத்துல இருக்கவர் திரு நேரு அவர்கள், அவரே நேரடியாக கிளம்புறங்கிறாருனா இது எவ்வளோ பெரிய ஒரு போட்டியாக பார்க்க. ஆமாம், அந்த போட்டி இந்த போட்டி இவ்வளோ ஒரு போட்டியாக மாறணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் இது இந்த ஒரு இது என்னென்னா, ஒரு அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் சொல்லுவாங்க. நீங்கள் யுத்தத்தில் போன பிறகு எதிராளியினுடைய பலத்துக்கு அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க முடியாது, சரிங்களா? அது சின்ன சண்டையாக பெரிய சண்டையாக, சின்ன சண்டையாக கூட இருக்கலாம். அவன் யானையை கொண்டு வந்தால் நீங்கள் யானை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். இப்படியான பிரச்சனைகளோடு இருக்குது. அப்போ இந்த போட்டி என்பது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வீழ்த்திக்கிற போட்டி தான். இது இவ்வளவு ஆற்றல்கள் தேவையில்லைன்றதான் நம்முடைய கருத்து. ஒரு எளிமையான அளவில் மக்களை ஈடுபடுத்தி, மக்களோடு உரையாடி, மக்களுக்கான தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவு செய்கிறதில் முன்னுக்கு நிற்கிற கட்சிகள் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியான ஒரு அப்ரோச் வேணும். அப்போ அது குறைவாக தான் இருக்குது அந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா. ஈரோடு மாவட்டத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, முத்துசாமி அவர்கள் இருக்கிறாரு. இதற்கு முன்பாக அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார், முன்னாள் அமைச்சர்னு. இவர்கள் இருவருக்குமான போட்டியாக பார்க்க வேண்டியது இப்போ எடப்பாடி பழனிசாமி விசஸ் முதலமைச்சர் ஸ்டாலின்ங்கிற அளவுக்கு இதை பார்க்கப்படுதா? இல்லை, ஒரு விஷயம் என்ன வரும்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்ற விஷயமாக தான் வரும். இது அப்படி மட்டும் இல்லை, வெறும் எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலினா இல்லை. இன்ன வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, அது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடியே இல்லை, அது ஓபிஎஸ் வெர்சஸ் எடப்பாடி, அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி, டிடிவி சசிகலா டிடிவி வெர்சஸ் எடப்பாடி, இப்படியான ஒரு இடை பாடிகளாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரியான அந்த பிரச்சனை இன்னுமே ஓயலை, சரிங்களா? இதுக்காக தான் அண்ணாமலை 100 முறை டெல்லிக்கு போனார். போயிட்டு எங்களை என்ன வேட்பாளராக அறிவிங்க, அல்லது எங்கள்லேருந்து அறிவிங்கன்ற மாதிரியான கோரிக்கைகள் அதில் இருந்திருக்கலாம். ஆனால் அதை இவர்கள் என்ன சொன்னாங்க, அவருங்க என்ன இது பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் எடப்பாடி ஒரு எம்ஜிஆர் ஸ்டைல் எடுத்துட்டாப்ல. வழக்கமாக பாஜக ஒரு வேலை என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வில்லன் ஜம்பு மாதிரி இருந்துக்கிட்டு எடப்பாடி வாயில் குத்திக்கிட்டே இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3வது பஞ்சில் திரும்ப அடிச்சுருவார். அப்போ என்னென்னா, இதுவரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, பாஜகக்காரங்க போ, நாங்கள் தான் கூட்டணி தலைமை, நாங்கள் தான் கூட்டணிக்கு எல்லாம், நாங்கள் பாஜக தான் தமிழ்நாட்டோட களம்னு கூட சொன்னாங்க. ஆ, களம், 25 MP தொகுதியை நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் அப்படின்னாங்க. அப்போ அதிமுக விஷயம் நாங்கள் தான் முடிவு செய்வோம், நாங்கள் டெல்லியில் நாங்கள் மேலிடம் பேசாமல் அவங்க சொல்ல முடியாது இல்லையா, இல்லை நாங்கள் முடிவு பண்ணி அவங்களுக்கு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இவருடைய அலுவலகத்துக்கு அவர்களை அழைத்து பேசுவது எடப்பாடி ஓபிஎஸ், எல்லா காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ இந்த இதில் என்ன பண்ணிட்டார்னா, இந்த மாதிரி எம்ஜிஆர் ஸ்டைலில் எடப்பாடி என்ன பண்ணார்னா, எல்லா குத்துகளையும் ஊம குத்தாக வாங்கிக்கிட்டார். ஒரு 2 குத்துக்கு வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு 3வது என்ன பண்ணிட்டார்னா, வில்லன் ஜம்பு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாலேயே டவான் வேட்பாளர் அறிவிச்சிட்டார். அது வந்துட்டு பாஜக எதிர்பார்க்கலையோ? ஆமா, தன்னிச்சையே எம்ஜிஆர் வந்துட்டு இந்த வாயோரமாக ரத்தம் வந்த பிறகு எந்திரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்துவார்ல, அதில் வில்லன் நில குளிஞ்சு போயிடுவார். அந்த மாதிரி அண்ணாமலை நில குளிஞ்சு போயிட்டார். அது மட்டும் இல்லை, அண்ணாமலைக்கு இன்டெகிரிட்டி இல்லை. எதிர்கட்சிகளை அதாவது அண்ணாமலையினுடைய ஃபெயிலர், தொடர்ந்த ஃபெயிலர் என்னதுங்களா, கூட்டணியினுடைய நம்பிக்கையை குலைச்சது, கூட்டணி கட்சிகளினுடைய நம்பிக்கையை குலைச்சது. இப்போ பாமகவே வந்துட்டு நாங்கள் அதை விட்டு வெளியே இருக்கோம், நியூட்ரல்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கூட்டணி கட்சி, இவங்களுடைய கூட்டணி கட்சி, இந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை போட்டியும் இல்லை, போட்டியும் இல்லை. அப்போ கூட்டணி கட்சிகளை நம்பிக்கையை குலைச்சது அண்ணாமலை பதவியேற்ற பிறகு செஞ்ச வேலை. அதே மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள காலி பண்ணுறதுக்கு, அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், பாலியல் விஷயங்களுக்குள்ளே அக்கறை செலுத்தி அதையெல்லாம் ஆக்கிட்டீங்கன்னா, எல்லா விசைக்கும் எதிர் விசை உண்டு இல்லை, அவன் வேலை பார்ப்பான்ல, உனக்கு ஒரு காண்ட நீத்தி தைனா அவன் பதிலுக்கு செய்வான்ல. இப்படி கட்சிக்குள்ளே இவருக்கு இருக்கிற கடும் எதிர்ப்பு. ஹச்ராஜா தூரமாக இருக்கார், ஆனா உனானா வந்து மைக்கை பிடிச்சி என்னத்தையாவது பேசக்கூடிய ஹச்ராஜா ஆலையை காணாம், வானதி சீனிவாசன் ஆலையை காணாம், பொன்றாதான் போய் கட்டிலில் படுத்துக்கிட்டார் இல்லையா. அப்போ மொத்தத்தில் அண்ணாமலையை கழட்டி விட்டு போட்டாங்க. அண்ணாமலை கூட இருக்கிறது இந்த ஒன்றுக்கு ஆகாத அமர் பிரசாத் ரெட்டி மாதிரியான ஆட்கள். அப்போ
அண்ணாமலை இப்படி கட்சிக்குள்ளே தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியையும் காலி பண்ணி வச்ச இந்த நிலைமையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மிக மோசமான ஒரு அவமானத்தை சந்தித்தார். ஏன்னா உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்சி கலந்துரையாடாமல் கூட வேட்பாளர் அறிவிக்கிறது, பேசிட்டு வேட்பாளர் அறிவிக்கிறது, அதாவது முடிவு எடுத்துட்டு கூட ஒரு நாமினலாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, நடத்திட்டு வேட்பாளர் அறிவிப்பாங்க, அதை கூட செய்யாமல் நேராக எடப்பாடி அறிவித்தார். அப்போ என்னென்னா, இந்த இடத்துக்கு கொண்டு போனதாக பாமகக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட ஒரு பாஜகவுக்கு கொடுக்கல. ஏன்னா தாமக ஆமாம் அந்த இடத்துல அவர் எடப்பாடி வேட்பாளரை அறிவித்ததுன்றது ஒரு பெரிய தோல்வி, அண்ணாமலைக்கு நேர்ந்த தோல்வி அவமானம். இதில் இவ்வளோ காலம் ஓடிடுச்சு, இவ்வளோ டைம் இதுலேயே ஓடிடுச்சு. அரசியல், ஊடகம், நீங்கள் நாம் எல்லாமே உருட்டுறதா இந்த பக்கம் ஓடிடுச்சு. அப்போ அது இதை இந்த ஈரோடு தேர்தல் என்பது இன்னமும் மிகப்பெரிய ஒரு சுற்றுவலையை மாதிரி ஆயிடுச்சு. இதை இதை சுற்றியே எல்லா விஷயங்களும் ஓடிக்கிட்டு இன்ன வரைக்கும் ரெட்டலை பிரச்சனை, அது இன்னும் தீண்டப்பாடு இல்லை, ஒரு வகையில் செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். இப்படி இதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றிட்டாங்க. அப்போ அந்த கூட்டணியில் அவங்களுக்குன்னு அது இன்னும் ஒரு அமைதி இல்லை, ஒரு ஒருமை இல்லை. அப்போ அது வந்துட்டு எதிர்கட்சிக்கு நேரம் இன்னும் அவங்க திரும்பவே இல்லை. எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின்ற ஏரியா வரவே இல்லை. இன்னும் சொன்னோம்னா, ஸ்டாலின் அவருடைய திமுக கூட்டணி என்பது ரொம்ப கூலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறாங்க கூலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த எதிர்ப்பும். 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அப்படியே 2023 வரைக்கும் தொடருது. அதில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், குண்டூசி கூட உள்ளுகிற சத்தம் கேட்கல. அவ்வப்போது சலசலப்புகள் வரதானே செஞ்சது அங்கேயுமே. இல்லை, திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியிலுமே சில சலசலப்புகள் விமர்சனங்கள்லாம் வரதானே செஞ்சு. இல்லை, அது அந்த அளவில் இல்லாமல் இருக்காது. ஆனால் என்னென்னா, கூட்டணியில் ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்க, இவர் மனக்கசப்பானாங்க, இந்த கட்சி வெளிநடப்பு செஞ்சாங்க, மீடியாவில் ஏதாவது முன்ன பின்ன பேசினாங்க, இப்படி ஒரு இஷ்யூ வராத அளவுக்கு நடந்தது. ஒருவேளை அப்படி சலசலப்புகள் வர்றதையெல்லாம் கூட இந்த சலசலப்புகள் தாண்டிடுச்சா அப்படின்னு தெரில, இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒருவேளை இவிகேஸ் இளங்கோவனை தேர்தல் வேட்பாளராக நிறுத்தினால தான் இந்த சுமூகமான சூழல் நிலவுதோ? இல்லை, அவர் ஒரு மெச்சூரான லீடர், சீசன்ட் பொலிட்டீஷியன் வேற. இல்லை, உண்மைதான், அது அவருடைய கிரெடிட் மட்டும் இல்லை, அந்த விஷயத்தினுடைய எமோஷன்ஸும் ஒன்று இருக்குது. அவருடைய பையன் தவறிட்டார் இல்லைங்களா. நம்ம தமிழ் பண்பாட்டிலே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இளவு வீடுனா எல்லாம் அது யார் என்னன்னு பார்க்காம அதில் ஒரு சிம்பத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை முறை, ஒரு பண்பாட்டு வழக்கு ஒன்று இருக்குது. இப்போ அதோடு அது சேர்ந்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். கூடுதலாக இப்போ இளங்கோவன் ஒரு இந்த தலைமுறைக்கு ஒரு அவங்க ஒரு சீனியர் லீடராகவும் இருக்கிறார் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு. அப்போ அவங்க அதையெல்லாம் சேர்ந்துக்கிறது, சேர்ந்து அது ஒரு ரெஸ்ட், பீஸ் இன் ரெஸ்ட், ஓம் சாந்தி அப்படின்னு இருக்குது அந்த பக்கம். இப்போ ஈரோட்டில் காங்கிரஸ் சார்பாக இவிகேஎஸ் இளங்கோவனை முன்னிறுத்தியிருக்கிறாங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில். தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து செதறி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தேமுதிக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, தமாக வந்து நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட, சமீபத்தில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ஒரு சுயேட்சை சின்னத்துக்கு போயிட்டு எப்படி ஒரு தேசிய கட்சி ஆதரவு தெரிவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி முறிவை நோக்கி வந்துருச்சுன்னு சொல்லலாமா? இல்லை, இதில் பாஜக கூட்டணி, பாஜக நாக் அவுட் தானே இதில். நீங்கள் இப்போ அண்ணாமலை கொடுக்குற ஆதரவு என்பது அவசியம் இல்லைன்னு எடப்பாடி அப்படி தான் நடந்துக்கிறாரு. அப்புறையா போய் கமலாலய வாசல்ல திரு ஜெயக்குமார், முனுசாமி இவங்கெல்லாம் போய் நிற்க வேண்டிய அவசியம்? கமலாலயத்தினுடைய சுவிட்சு அங்கே இருக்குல்ல, டெல்லியில் இருக்குல்ல, இவர்கள் அந்த சுவிட்சுக்காக தான் போனாங்களே தவிர, இவர்களை தமிழ்நாடு பாஜகவுக்காக இவங்க போய் நிற்கலை. சுவிட்சிலேருந்து வரோம், அங்கே வந்தால் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க வேண்டி வரும், அந்த டிவியை பார்த்துட்டு வர்றதுக்காக தான் அவங்க போனாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர்னா அது ஜேபி நட்டா, அமித்ஷா இவர்கள் தான், அண்ணாமலையோ எல்முருகனோ பொன் ராதாகிருஷ்ணனோ இல்லை. அந்த காலத்திலேருந்து அப்படி தான், இந்த காலத்திலேயே அப்படி தான். அது சேட்டுகளினுடைய கட்சி, பார்ப்பன பணியா லீடர்ஷிப்பினுடைய கட்சி. இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு அந்த கட்சியில், ரீஜனல் லீடர்ஸுக்கு அந்த கட்சிகளில் பெரிய மரியாதை கிடையாது. உடனே இவங்க ரீஜனல் லீடர்ஸ்னால், நாங்கள் இல்லையா யூபி அவர் ரீஜனல் லீடர், குஜராத் அவர் ரீஜனல் லீடர்னு சொன்னீங்கன்னா, குஜராத்தி பனியா பிராமின் அப்படி ஒரு லாபி இருக்காது. அது எல்லா கட்சிகள்லேயும் அதான் வருது.
அப்போ அந்த லாபியை தாண்டி இவங்க இவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இவங்க என்ன செய்யலாம்னா ஃபோன் பண்ணிக்கிறலாம், ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியோட களம் எப்படி இருக்கு? இவிகேஎஸ் இளங்கோவன் தான் ஜெயிக்க போறாருன்னு நீங்களும் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் சொல்றீங்க. களம் அப்படி சாதகமாக இருக்கா இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு? ஏன்னா அதிமுக சார்பாக ரெண்டு அணியிலையுமே இப்போ வேட்பாளரை நிறுத்தினாங்க. ஆனால் இப்போ திரும்ப பெற வேண்டிய கட்டாயத்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க. பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய கட்டாயத்திலே அவங்க இருக்கிறாங்க. களம் எப்படி தான் இருக்கு? தேமுதிகவோட வாக்கு சதவீதம் எவ்வளோ வரும்? நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் என்ன வரும்? திமுக 50% தாண்டுமா? ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையுமா? அதிமுகவில் எந்த மாதிரியான சூழல் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அமமுக ஒரு க்ரூஷியல் ரோல் பிளே பண்ணுமா? அமமுக ஒன்றும் பிளே பண்ணலை, அதுவும் வந்துட்டு பாராமுகத்தில் தான் இருக்குது. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தளவு நானும் ஆதரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை இப்படி பார்க்கலாம், என்ன அப்படி ஆதரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலை, அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு நீங்களும் கணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறதுனால இப்போ ஒன்றும் குற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன அப்படின்னா, ஆதரிக்கிற தன்மையை திமுக கூட்டணி மெயின்டைன் பண்ணுறாங்க, பராமரிக்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க தரப்பில் தவறுகளை குறைச்சிக்கிட்டாங்க இந்த ரெண்டாண்டு கால இதில். அவங்க சைடு பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாத தவறுகளோடு அது போய்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதை சீக்கிரம் அவங்க நிவர்த்தி பண்ணலைன்னா அதையே பூகம்பமாக மாற வாய்ப்பு இருக்குது. டாஸ்மாக் பொருளாதாரம், இந்த சாராய பொருளாதாரத்திலிருந்து டாஸ்மாக் ஒழிப்பை செய்கிறவங்க முக்கியமாக ஒரு, அது ஒரு அரசியல் துணிகர முடிவு. அதை செய்கிறவங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு இந்த சமீப காலத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமையாக அறியப்படுவாங்க. அது செய்யப்படணும். அந்த ஒன்று தான் இப்போ திமுக கூட்டணி மேலே இருக்கிற மிகப்பெரிய கருப்பு இது. அப்புறம் சின்ன சின்ன குறைகள், மின்சார கட்டணம் உயர்த்துறது, அந்த மாதிரி சில துறை சார்ந்த குற்றச்சாட்டுகள் உண்டு. இருந்தாலும் மேஜராக மக்களை போய் தொடுற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு திமுக கூட்டணியால் இல்லைன்ற ஒரு விஷயந்தான் நிலவுது. இதிலிருந்து அவர்களுக்கு ஒரு சாதகமான நிலைமை நிலவுதுன்னு நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் வந்துட்டு நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற தன்மையும் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி அரசியல் பாத்திரமும் நாம் தமிழர் தான் பண்ணுறாங்க திமுக கூட்டணிக்கு எதிராக. அதை நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நாம் தமிழரை சித்தாந்தமாக எதிர்த்துக்கிட்டு தான் வர்றோம். இருந்தாலும் பலம் பலவீனம் பேசும்போது இருக்கிற ஒன்றும் மறுக்க முடியாது. அப்போ நாம் தமிழர் அவங்க முன்வைக்கக்கூடிய முந்தா நாள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் ஒரு சீமான் அவருடைய உரை, அதனுடைய மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதனுடைய குறைகளை நிறைய எடுத்து பேசக்கூடிய இடத்துல நாம் தமிழர் தான் இருக்குது. அப்போ ஒரு எதிர்கட்சி எதிர்குரலாக, எதிர்கட்சியின் குரலாக நாம் தமிழரின் குரல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, நாம் தமிழருக்கு முஸ்லீம் ஓட்டு விழுகாது. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்கணும்னு சொல்லி நாம் தமிழர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வருதுன்னு சீமான் சொல்றாரு. ஆனா இஸ்லாமியர் வாக்குகள் கிட்டத்தட்ட கணிசமா இருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி. இல்ல, அதாவது அவர் சீமான் அவரை பொறுத்தளவுல அவர் ஆதரிக்காத மக்கள் தரப்புல ஆதரிக்காத கோரிக்கை இல்லை. சாதாரண மக்களுக்கு பார்த்தா எல்லாருக்கும் நண்பராக தெரியும், எல்லாருக்கும் ஒரு தடவை ஒரு எதிராகவும் பேசி ஒரு ரவுண்டு வந்திருப்பார். என்ன பிரச்சனை அப்படின்னா, சீமான் ஒரு அரசியல் அடிப்படையற்ற தலைவராக இருக்கிறார். அதாவது இடதுசாரியா வலதுசாரியான்ற இந்த லைனில் வலதுக்கு இடதுக்கு இடையில் ஒரு மையவாதி. ஆக்சுவலாக மையவாதி வந்துட்டு உண்மையிலேயே மையம் கட்சின்றது நாம் தமிழர் தான். மக்கள் நீதி மையம், மக்கள் நீதி மையம் இல்லை, உண்மையிலேயே மக்கள் நீதி மையம் ஒரு லைன் எடுத்துட்டார். அவர் திராவிடம், பகுத்தறிவு, நாத்திகம், கிளியராக இருக்கார். மதவாதத்துக்கு எதிரான கட்சி, மதவாதத்தை எதிர்க்கிறது, மதச்சார்பின்மை, கிளியராக அந்த பக்கம் நிற்கிறார். சரிங்களா, அதில் குழப்பமே கிடையாது. பகுத்தறிவு தான் கடவுள் கொள்கையில் எனக்கு, நான் அந்த பக்கம்தான், நான் நாத்திக லைன் தான் அப்படின்ற தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசியல் இடது மரபு அவர்கிட்ட இருக்குது. இவரை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, தமிழர் மதம் குழப்புறது. தமிழர் மதம்னா நீங்கள் மதங்களை பொறுத்தளவு தமிழர் மதம் அந்த தமிழர் தேசிய அடையாளம் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு அதனுடைய சித்தாந்தம் வந்துட்டு எதோடு வேணால் பொருந்தும், அதுக்கு தேசிய தன்மை இருக்குது இருக்காது. இப்போ முஸ்லீம் மதமும் சங்கராச்சாரிய மதமும் ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அத்வைதம் என்பது ஏகத்துவம்,
முஸ்லிம்கள் ஏக கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. இன்னும் சொன்னால் ஆரியர்களுக்கு ஒரு மரபு இருக்குது. அவங்க உருவ வழிபாடற்ற ஏகத்துவத்தை தான் ஆரிய கடவுள்களையும் வழிபடுறவங்க. இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பு, யார் முஸ்லீம் மதம், இஸ்லாம் மதம், அத்வைதம், அவங்க ஆரிய வழிபாட்டில் வரக்கூடிய பழைய உருவ வழிபாடற்ற வேத மரபு, வேத வழிபாட்டு மரபு. இந்த மூணுமே நாலு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு மதம்தான் தத்துவ அடிப்படையில். இப்படி இதில் நீங்கள் தமிழ் மதம்னு ஒரு மதத்துக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த மதத்தினுடைய நல்லது கெட்டது பூரா நீங்கள் தூக்கி சுமக்கணும். அதனுடைய அரசியல் இருக்குது. நீங்கள் கடந்த 1000 ஆண்டுகளாக வர்க்க சமூகங்கள், சாதிய சமூகங்கள், மத சமூகங்கள் உருவான பிறகு முழுக்க அரசியல் கலந்துருக்கு. முழுக்க அரசியல் வந்துடுது. வந்த பிறகு இப்படி மதங்களை குழப்ப முடியாது. அப்போ இவர் இடையில சொன்னார், மதங்களை பூரா குழப்பி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இழுத்தார். அப்புறம் இதில் ஏறக்குறைய முஸ்லீம்களை தமிழர்கள் இல்லைன்னே சொல்லிட்டார். கிறிஸ்தவர்களை அவங்களையும் தமிழர்கள் பார்ப்பனர்கள் தமிழர்கள் சொல்கிறாரு. அந்த மதமும் தமிழர்கள் இல்லைன்ட்டாரு, பார்ப்பனர்கள் தமிழர்கள்ன்ட்டார். சரிங்களா? அப்படி இந்த விஷயங்கள்லாம் ஓட்டு லிஸ்ட்டை நீண்ட காலத்துக்கு தொலைதூரத்துக்கு பாதிக்கும். இது மட்டும் இல்லாமல் நிற்கிறவர் பெரியாருடைய வழிவந்தவர், பெரியாருடைய குடும்ப உறுப்பினர், தமிழர் அல்லவர். அவர் தமிழர் இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் பெரியார் சாதியவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையும் கூட அண்மை நாட்களில் சொன்னார். இந்த கீழ் வெண்மணி படுகொலையை பற்றி பேசும்போது ஒரு தவறான தகவலையும் கூட அவர் சொன்னார். அப்போ இது அவங்களுக்கு சாதகமான ஓட்டாக மாறாததுக்கு அவங்க தான் காரணம். அதாவது நுழலும் தன்னை தானே கெடுத்துக்கொள்ளும், தன் வாயால் தன் கெடும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இன்றைக்கி சமகாலத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை சூழலியல் வரைக்கும் நல்லா எடுத்து சொல்கிறாங்கன்ற அடிப்படையில் நாம் தமிழருடைய குரல் அவசியப்படுது தமிழ்நாட்டுக்கு. சரிங்களா? ஆனால் இது நாம் தமிழருக்கு ஓட்ஷாராக மாறுறதுக்கு என்னென்னா வாய்ப்பு அவங்களே தான் ஒழிச்சுக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அப்போ ஒரு இன்டெகிரிட்டியான பாலிட்டிக்ஸ் இல்லை, ஒரு மையவாத அரசியல் தான். மையவாத குழப்பங்கள் எப்போவுமே வலதுசாரித்தனம்தான் அடிப்படையில், ஒரு தெளிவற்ற அரசியல். அப்போ இந்த மாதிரியான அது ஒரு போக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈரோடு மக்களுக்கு இதில் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மக்கள் அங்கே பெரும்பாலும் நெசவாளர்கள் இருக்கிறாங்க, மஞ்சள் விவசாயிகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குது, சிறு ஸ்மால் இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது. இப்போ இதற்கு இவர்களுக்கு என்ன செய்ய போகிறோன்றத ஆக்கப்பூர்வமாக பார்க்குறது, அந்த கோரிக்கைகளை கன்சிடர் பண்ணி பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ திமுகவை பொறுத்தளவு என்னென்னா, ஒரு வடிவம் நல்ல வடிவம் எடுத்துருக்குறாங்க, திண்ணை பிரச்சாரம்னு சொல்லி. திண்ணை பிரச்சாரம் என்பது மக்கள்கிட்ட நேரடியாக உரையாடக்கூடிய விஷயம். இது ஒரு சிறந்த நல்ல முயற்சி, மக்களை மதிக்கக்கூடிய ஒரு முயற்சி. மக்களுடைய மரியாதையோடு இருக்கிறது மக்களுடைய மதிக்கிற விஷயம். நீங்கள் சுயமரியாதைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா போதாது. இந்த பாஜகவில் எங்கள் மத்திய தலைவர் வந்தார், அருந்ததியர் வீட்டில் போய் சாப்பிட்டாருன்னு செய்தி போட்டான். ஏண்டா அருந்ததியர் வீட்டில் முன்னால் நீங்கள் சாப்பிடாதுக்கு முன்னால் விஷம்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? என்ன நீ போய் சாப்பிட்டு வந்த? இல்லை, நீங்கள் சாப்பிட்டதுனால மட்டும்தான் அது உணவுனாச்சா? அதுக்கு முன்னால் பூரா எல்லாருக்கும் விஷம் வச்சாங்களா? என்னங்கடா பேசுகிறீங்கன்ற மாதிரி நம்ம கோவம் வரும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இவர்கள் திண்ணை பேச்சுன்ற ஒரு முறையை, அதாவது திண்ணை பிரச்சாரன்ற முறை என்பது ஜனநாயகபூர்வமானது. இன்னும் கூட மக்களை மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, சின்ன சின்ன திண்ணை இருக்கிற குடிசைகள், இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு இவங்க போகணும். இது ஒரு ஜிமிக்ஸாக பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு திமுக இந்த பிரச்சாரத்தின் ஊடாக அவருடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவங்கள இன்னொரு கட்டத்துக்கு வளர்த்து, இன்னும் அதை அவருடைய வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தினா இந்த தேர்தல் ஓரளவு பிரயோஜனமானது அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி. தமிழ்நாட்டிலே ஒரு விமர்சனம் இருக்கும் திரு பழகருப்பையா மேலே. அவர் வந்து எல்லா கட்சியிலையுமே உறுப்பினர் ஆயிட்டாரு, அதிமுக, திமுக, மக்கள் நீதி மையம், இப்படி எல்லா கட்சிக்குமே போயிட்டு வந்துட்டார், காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வைப்பாங்க. அவர் திமுகலேருந்து விலகினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. அதற்கான மாநாடு கூட சென்னையில் நடக்க போறதா கூட சொல்லியிருக்கிறாரு. கட்சி பேர் வந்து தமிழர் தன்னுரிமை கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொள்கை என்னன்னு கேட்கும்போது காந்தியமும்
நேர்மையும் தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கப்புறம் அவர் அரசியலில் ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் கேள்வியே நெகட்டிவாக கேட்குறீங்க. அவர் இத்தனை கட்சிகளையும் தேடி வந்தார்னா தீவிர தேடுதல் வேட்டையில் இருந்துக்கார் அப்படின்ற பாசிட்டிவாக கூடாது எடுத்துக்கலாம், தவறில்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது அவருக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியது மக்கள் தான். மக்களும் காலமும் அரசியல் சூழலும் தான். அந்த கட்சியினுடைய பேரை நான் வரவேற்கிறேன். இப்போ நாங்கள் தமிழ்நாடு சுயாட்சி கட்சின்னு வச்சுருக்கிறோம். அதாவது சுயாட்சி என்பது ஏற்கனவே இருந்த மாநில சுயாட்சி, குரல் மக்களுக்கு அறிமுகமான பேருன்றனால தான் அதனுடைய சான்ஸ்கிரிட் தன்மையை கூட நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். தமிழர் தன்னுரிமை கழகம் என்பது அதே பொருள் கொண்ட ஒரு கட்சி. அப்போ கொள்கை ரீதியாக நம்ம கூட ஒத்து போகிற மாதிரி நல்ல பேர் வச்சுருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, தமிழர் தன்னுரிமை கழகத்துக்கும் காந்திக்கும் என்ன சம்பந்தம்? காந்தி தேசிய இனங்களுடைய உரிமையை, மொழிவாரி மாநில உரிமையை, இந்தி ஒழிப்பை, தமிழ்நாடு என்ற பெயருக்கு நின்னாரா? தமிழகத்துக்கு நின்னாரா? அவர் தான் இந்த காங்கிரஸினுடைய வளவலா கொலகொலாவுக்கு ஃபவுண்டரே அவர் தான். அதில் நேருவாச்சும் தெளிவானவர். இந்த வளவலா கொலகொலா பூரா காந்தி தான். நீங்கள் காந்தி எதில் சேர்ப்பீங்க? புரட்சினா புரட்சி அடிப்படையில் மக்களினுடைய கிளர்ச்சி தான். இவர் இந்தியா முழுக்க கிளர்ந்து எழுந்த மக்களை எல்லாம் அந்த கிளர்ச்சியை பூரா பயன்படுத்திக்கிட்டு நான் வயலன்ஸ் போர்ட போட்டுக்கிட்டார், சரிங்களா? அது ஒரு அன்றைக்கு இருந்த ஒரு ரெண்டாம் உலக போர் சர்வதேச சூழ்நிலையில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி. இங்கிலாந்து தோக்கலைன்னா இந்தியாவுக்கு காந்தி இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் விட்டுருக்க மாட்டான், சரிங்களா? இங்கிலாந்து அவனையே அவன் காப்பாற்றிக்க முடியாத இடத்துக்கு போகவும் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இது வரலாறு. அப்போ இப்படி எல்லா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத விஷயத்தில் அவருடைய நிலை என்ன? ராமராஜ்யம், ராமராஜ்யம்னா அதான் நடக்குது இப்போ இல்லையா? அதே மாதிரி கிராமப்புற பொருளாதாரம் அப்படின்ற விஷயங்களை அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, ஒரு நவீன எதிர்ப்பாக தான் பார்த்தார். நவீன தொழில்துறை வளர்ச்சியை எதிராக தான் பார்த்தார். அதை ஒரு இன்க்ளூசிவான ஒரு பார்ட்டாக பார்க்கலை. அப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் காந்தி எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்புறம் மொழி உரிமை, அது சம்மந்தமாக காந்திக்கு என்ன தெளிவு இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. சமஸ்கிருதத்தை தேவ பாஷான்னு அவன் சொன்னானா அதை கேட்டுட்டு சொல்கிறவர் தான் காந்தி, சரிங்களா? அப்போ மொழி உரிமையை பற்றி தெரியாதவர், தேசிய உரிமைகளை பற்றிய எந்த தெளிவும் இல்லாதவர் காந்தி. அப்போ அந்த காந்தியை எடுத்துகிட்டு வந்து யார் வைக்கிறா அப்படின்னா பழகருப்பியா அவர்கள். பழகருப்பியா அவரை பொறுத்தளவு இப்போ பெரியாரை பற்றி பேச சொன்னீங்கன்னா 3 மணி நேரம் பேசுவார். அண்ணாவை பற்றி பேச சொன்னீங்கன்னா 3 மணி நேரம் பேசுவார். அண்ணா பெரியாரை விடவா காந்தி பெரிய தலைவரே? காந்திகிட்ட அப்படி என்ன கொள்கையாக நீங்கள் என்ன நேர்மையாக கண்டுட்டீங்க? என்ன நேர்மை இருக்குது இதில்? எதுவுமே நேர்மை கிடையாது. நேர்மை என்பது சித்தாந்த தெளிவு, எந்த மக்கள் பக்கம் நிற்கிற, சரிங்களா? பெரியார் தான் கிளியராக தெளிவாக இருந்தார். இங்கே பார், என் சைடு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க உனக்கு, அவ்வளோதானே? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை போட்டு அடித்தானா நான் பொம்பளை பக்கம் நிற்பேன். ஒரு மேல் சாதி ஒரு நினைக்கிறவன் ஒரு கீழ் சாதியை போட்டு அடிக்கிறான்னா நான் அந்த சாதி பக்கம் நிற்பேன். ஒரு மதத்துக்காரன் நான் பெரியாள்னு நினச்சி இன்னொரு மதத்துக்காரன் அடித்தானா இந்த சின்ன மதத்துக்காரங்கிட்ட வந்து நின்றுக்கிருவேன். ஒரு தெருவுக்குள்ளே நீ ஒருத்தரை விடலை அப்படின்னா விடாத யார் நீ விடலையோ அவர் கூட நான் வந்து நிற்பேன். இதுதான் என் அரசியல் தெளிவாக சொன்னவர் பெரியார், சரிங்களா? காந்திக்கு அந்த தெளிவு கிடையாது. காந்தியினுடைய தத்துவ பிதா யார்? இவர் நான் வயலன்ஸு பேசுவார். தத்துவ பிதா யார்? கீதோபச்சாரம், சரிங்களா? ஹிட்லரோடு இருந்து ஹிட்லரினுடைய உத்தரவுகளை எல்லாம் செயல்படுத்தி மிக பெரும் படுகொலை நடத்திய சர்வாதிகாரி அவன் கோர்ட்டில், சரிங்களா? நான் அந்த புத்தகத்தை படித்து தான், படித்த பிறகு தான் எனக்கு இந்த இனப்படுகொலையில் குற்ற உணர்ச்சி வரலன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட இந்த கீதையினுடைய இன்னொரு போக்கு இருக்கு இல்லையா, இன்னொரு பக்கம் அதனுடைய தத்துவ ஆதரவு என்பது மிக மோசமான. அது ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி புத்தகம். வார் ஸ்ட்ராட்டஜியில் எப்படின்னா சகோதர யுத்தத்தை ஆதரிக்கும். எப்படி? அதாவது இலக்கு முக்கியம், வழிமுறை முக்கியம் இல்லைன்னு சொல்கிறது தான் அதனுடைய தத்துவ லைனு. இலக்கு நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு வழிமுறை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வழிமுறையில் பற்றி கவலைப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இன்றைக்கி பாஜக செய்கிறது வெற்றி இலக்கு என்ன வேணால் செய்வோம்,
சரிங்களா. வெற்றிக்கு பணம் வேணும், என்ன வேணால் செஞ்சு பணம் வரும், ரிசர்வ் பேங்கில் கையை விடுவோம். அதானிய கூடவே ஃப்ளைட்டில் கூட்டு போய் சுரங்கம் வாங்கி கொடுப்போம். பங்கு சந்தை விழுந்துருச்சா, நேற்று விழுந்துச்சு, இன்றைக்கி 300 கோடி ரூபா எடுத்து அதானி கையில் கொடுப்போம். இது விவசாயிகள் போராட்டம், நாங்கள் ஜெயிக்கணும், 800 பேர் செத்துருக்கான், சாகட்டும். இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? தண்ணீர் பீச்சுவோம், அவங்களுக்கு எதிராக காங்கிரீட் சுவர்கள் பாதாளங்கள் கட்டுவோம். எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம், வழிமுறை முக்கியம் இல்லை. இதுதான் தத்துவ லைன். அது அப்போ நான் வயலன்ஸ் எங்கே போச்சு? நமக்கு பல கருப்பையாட்டை கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். கீதா உபச்சாரம் அதனுடைய தத்துவம். நான் வயலன்ஸ் எங்கே போச்சு இல்லையா? அப்போ அகிம்சைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ பெரியார்கிட்ட தான் வரணும் நீங்கள். அதுதான் ஜெனூனான அகிம்சை. என்ன, தேவையில்லாமல் வன்முறையை நீ பயன்படுத்தாதே, அதுதானே அதனுடைய அர்த்தம். ஒரு பெண்ணு ஒரு ஆணை போய் குடிபோதையில் போய் அடிக்க போகிறாங்களா? சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெண்ணை அடிக்க போகிறாங்களா? குழந்தைய வளர்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆணை அடிக்க போகிறாங்களா ஒரு பெண்ணு? அப்போ பெரியார் தேர்ந்தெடுக்கிற தரப்பு தான் நான் வயலண்டான தரப்பு. ஒடுக்கப்பட்ட மக்கள் வன்முறையற்றவர்கள், ஒடுக்கப்பட்ட மதங்கள் வன்முறையற்றவர்கள், அவர்கள் தரப்பில் நிற்கிறது தான் நான் வயலன்ஸுக்காக நிற்கிறது. அப்போ இவர் பெரிய ஒரு தத்துவ குழப்பத்தோடு பேர தமிழர் தன்னுரிமை கழகம்னு வைக்கிறார். நான் ஒரு இதே அரசியல் கொண்டவன் என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வேண்டி சொல்கிறது என்னென்னா, ஒருத்தர் கூட அந்த கட்சியில் சேராதிங்க. அது ஒரு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய இன்னொரு பிரதி தான். அது இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸ் தான். அதுக்கு ஒன்றுக்கு ஆகாத உடப்பு வண்டி தான் அது. அதனால் அதில் யாரும் சேராதீங்க என்பது என்னுடைய வேண்டுகோள். தமாகா 2.0 சொல்லியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படி அரசியல் சதுரங்க வேட்டி நகருது அப்படின்னு. சரிமா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நீளமாக பேச விட்டதுக்கு உங்களுக்கு நன்றி.